ஹலோ, ஹாப்பி டு சி யூ ஒன்ஸ் அகெயின் இன் 3 இயர்ஸ் மாமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான கத்திரிக்காய் கிச்சடி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வ்ளாக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ண டிஷ். ஸோ ஏற்கனவே குழம்பு இருந்ததுனால நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலான்றதுனால கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. அதில் ஒரு 4-5 வத்தலை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம தண்ணியில் வந்து பாயில் பண்ண ரொம்ப ஈஸியான டிஷ். நமக்கு பெருசாக எந்த மசாலாவும் தேவைப்படாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்ல வந்து கத்திரிக்காய் வந்து வெந்து வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ளூ கலர், ஒயிட் கலர் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம நார்மல் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் தான். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோவும், அதுக்கப்புறம் வந்து உப்பும் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் வத்தல் வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளியை வெட்டி போட்டிருக்கிறோம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணி திரும்ப நல்ல இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா இது நல்ல காம்போவாக இருக்கும் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. கிட்ஸுக்குமே இதை பார்த்தா கத்திரிக்காய் உடனே பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் இதை நம்ம சாதத்தில் போட்டு பரஞ்சி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு, நம்ம ஒரு சின்ன அளவு வந்து ஒரு சின்ன ஒரு பாதி எலுமிச்சி சைஸ் அளவு வந்து புளியும் இதில் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு வேளை இந்த கத்திரிக்காயோட கார்ப்புத்தன்மை இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும். ஸோ ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் பாதி அளவு புளியும் இதோட போட்டு குக் பண்ணும்போது போட்டுக்கோங்க. ஸோ இப்படி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சின்னா நம்மளோட கிச்சடி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம தாளித்து மட்டும் கொட்டினா போதும். ஸோ நம்ம இதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்து மட்டும் கொட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சி டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்ல சுடுசூரில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தாளித்து மட்டும் இதில் கொட்டிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். இதுதான் எனக்கு எங்களோட சிம்பிள் லஞ்ச் ரெசிபி. ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கடுகு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச மட்டும் குட்டி குட்டியாக வந்து வெட்டிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு நல்லா குழஞ்சிருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டி பீசஸாக வெங்காயம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பார்க்கவே அழகாக இருக்குது. இட்லி தோசை கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுலேயே வந்து இந்த கத்திரிக்காயை சுட்டு கூட பண்ணுவாங்க. அடுப்பில் வேலை பார்க்கும்போது நம்ம அதில் கத்திரிக்காயை மட்டும் சுட்டுட்டோம்னா இதே மாதிரி ஒரு டிஷ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளால் சுட முடியாதுன்னொன்னே நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட எங்களோட லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த குட்டி பையனுக்கு வந்து மொட்டை போட்ட கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து அவனுக்கு மொட்டை போட்டுச்சு. ஸோ மொட்டை போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு இவ்வளோ முடி இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், அவன் மொட்டை போட போகும்போதே ப்ரீ ப்ரிப்பேர்ட் ஆகிட்டா நான் அழமாட்டேன், இல்லை எல்லாவற்றையும் பெரிய கலட்டாக இருக்கும். மொட்டை போட போகும்போதே பயங்கர அழுகையாக இருக்கும். நிறைய நேரம் எங்கே வந்து பிளட் வந்துருமோ, வெட்டு விழுந்துருமோன்னு யோசிப்போம். ஆனால் இந்த வாட்டி செம்ம சமத்தாக இருந்தான். ஸோ பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் மொட்டை போட்டோம். பாருங்கள், அவன் ஒரு சொட்டு கூட எந்த ரியாக்ஷனும் காட்டல, நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தான். இப்போ மொட்டை போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதை உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த கிளிப்ஸில். ஸோ கோயிலில் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. ஆச்சியோடு நிற்கிறான், மாலையெல்லாம் போட்டு ஜம்மன புது ட்ரெஸ்ஸோடு. ஸோ இவனுக்கு 3 இயர்ஸில் இது வந்து 4th or 5th மொட்டைன்னு நினைக்கிறேன். ஸோ சிஸ்டர்ஸோட கோயிலில் வச்சு எடுத்தது. ஸோ கொரோனானோட நம்மளால் நிறைய யாரையும் கூப்பிட முடியாமல் நாங்கள் மட்டுமே ஃபேமிலியாக போய் மொட்டை போட்டதுனால உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிக்ஸ் வந்து கிடையாது. நம்ம இப்போ யாரையும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அடுத்து என்னோடய பர்த்டேக்கு வந்து கிட்ஸ் ஹஸ்பண்ட் எல்லாம் கொடுத்த கேக் இது. ஸோ அந்த 3 இயர்ஸை மறக்காமல் வந்து சர்ப்ரைஸாக கேக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அந்த கேக்கோட கிளிப்பிங். ஸோ இது நம்ம ரக்ஷாபந்தன் வரும்போது எடுத்த கிளிப்ஸு. ஸோ எல்லா வருஷமுமே இவன் வந்ததுலேருந்து ரக்ஷாபந்தன் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டு சிஸ்டர்ஸும் வந்து அவனுக்கு டைப் பண்ண ரக்ஷாபந்தன் இது. ஸோ இது ஃபார்மலாக எப்போவுமே நடக்கிறது.
ஸோ அவங்களும் காசு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ நம்மளோட ஈவினிங் டின்னருக்கான ரொட்டீன் தான் இது. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மூலி பரோட்டா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏன்னா யூஸ்வலாக அங்கே 7:30 வந்து டின்னர் வந்து சாப்பிட்ருவோம். ஸோ இதில் 2 ரேடிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து முள்ளங்கி பரோட்டா தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ 2 நார்மல் சைஸ் முள்ளங்கியை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். நம்ம முள்ளங்கியை ஜென்ரலாக ஃபுட்டில் எடுத்துக்கவே மாட்டோம், கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி. ஸோ இப்படி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது முள்ளங்கியாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரெசிபி வந்து பார்க்கலாம். 2 ஸ்பூன் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஜீரக பொடி இருந்தாலும் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த முள்ளங்கியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பரோட்டா பண்ணும் நமக்கு சைட் டிஷ் எதுவுமே ஸ்பெஷலாக தேவைப்படாது. மேக்ஸிமம் அந்த முள்ளங்கி அணை நம்ம கிட்ஸ்கிட்ட சொல்லணும்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக வந்து இது இருக்கும், நல்ல டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நார்மலாக நம்ம மாவு பசைகிற மாதிரி 2 கப் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வழக்கமாக மைதா மாவு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து 1 கப் வந்து மைதா மாவு, 2 கப் வந்து கோதுமை மாவு, 1 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பசைச்சிலே பதத்திலே வந்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக அதை ரெடி பண்ணி இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதை மாவுலேயும் வந்து தேய்க்கலாம், எண்ணெயிலையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மாவு யூஸ் பண்ணி தேய்ச்சிருக்கிறேன். நம்ம வழக்கம் போல் தான் உள்ளே வந்து ஒரு சின்ன குழியை வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். கண்டிப்பாக ஸ்டஃபிங் வந்து வெளியே வரும், ஆனால் அது குக் ஆனோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்டஃப் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப குண்டாயிரும். ஸோ இல்லை நம்ம ஆயிலையும் ட்ரை பண்ணலான்னா, நான் உங்களுக்கு ஆயிலையும் வந்து 2 விதமாகவுமே செஞ்சு பார்த்தேன், ரொம்ப அழகாக வந்துச்சு. கண்டிப்பாக ஸ்டஃபிங் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்தாலும் அது கல்லை போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக குக் ஆயிடுது. செம்ம ரெசிபியாக இருந்துச்சு. இது யூஸ்வலாக நாங்கள் பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆனியன்ஸ் தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே நம்பிடுவாங்க. கண்டிப்பாக அது ரேடிஷ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே செய்யாது. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், இது நல்ல வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், லைட்டாக வந்து உங்களுக்கு வெளியே வந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேக்கில் திருப்பி போடாமல் ஸ்மூத்தாக வந்து தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான, ஹிந்திலேருந்து இதை மூலின்னு சொல்லுவாங்க, அதாவது மூலி பரோட்டான்னு பேர். ஸோ நம்ம இங்கே வந்து முள்ளங்கி பரோட்டாவை கூட இதை வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு வெளியே வந்தாலும் நல்லா அமுங்கிரும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குக் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து தவாவில் வந்து பட்டர் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பாக வந்து நல்ல புசு புசுன்னு வந்து வேகுதோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே சாப்பிட்டுடலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸி ரெசிபியும் கூட, சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, நல்ல நியூட்ரிஷ்னல் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து தோசை தவாவில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக உங்களுக்கு வெளியே வந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்ல டேஸ்ட்டாக குக் ஆகும். பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. ஸோ இதனோட ஈஸியான மெத்தட் என்னென்னா, நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணாமல் எப்பவும் போல் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு மேலே வச்சு நல்ல அந்த சப்ஜியை வந்து மசாலாவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கையை வச்சு மெதுவாக அமுக்கி விட்டுட்டு அப்படியே போட்டு எடுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு புது டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், உள்ளே ஸ்டஃப் ஆகாமல் ஒன் சைட் சப்பாத்தி இன்னொரு சைடு நம்மளோட மசாலான்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது முள்ளங்கின்றதை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம இன்னும் பாதி பேர் முள்ளங்கி சாப்பிடவே மாட்டோம். ஸோ இப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பாதி அளவு நியூட்ரிஷன் ஆகும் முள்ளங்கிலேருந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்படியும் நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட முள்ளங்கி பராத்தாஸ் வந்து பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு சாஃப்டாக இப்போ பாருங்கள் பட்டரோடு வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம சாஸ் வேணால் சாஸ், அப்புறம் வந்து நார்த் இந்தியன்ஸ் மேக்ஸிமம் வந்து தயிரோடு வந்து சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னாலும் தயிரோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஸோ இதோட நம்மளோட வ்ளாக்ஸ் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஸோ இதே மாதிரி புது புது வ்ளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் டென், திஸ் பாய் ஃப்ரம் 3S மாமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கீப் வாட்சிங். பாய்.